இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க, ரொம்ப சின்ன ப்ரோக்ராம், என்ன ஒரு குட்டி போன ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்குள்ளேயும் கத்துக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து எப்படி, லைன் நம்பர் ஒன்ல நம் ஒன் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கோம், லைன் நம்பர் டூல நம் டூ ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்கோம், லைன் நம்பர் த்ரீல பிரிண்ட் நம் ஒன் பிளஸ் நம் டூ அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அப்போ நான் என்ன பிரிண்ட் பண்ணோம், நம் ஒன்னுடைய வேல்யூ வந்து 10, நம் டூவோட வேல்யூ வந்து 20, அப்போ 10 பிளஸ் 20 வந்து 13 பிரிண்ட் ஆகும். லைன் நம்பர் 4 பார்க்குறோம், பிரிண்ட் நம் ஒன் பிளஸ் நம் த்ரீன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இதோட அவுட்புட் என்ன இருக்குன்னு சொல்லி யாராவது சார்ட்ல ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட்ஸ், இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட்ஸ், நம் ஒன் வந்து 10, நம் டூ வந்து 20, அப்போ 10 பிளஸ் 20 30, அப்போ 10 20 ஆட் பண்ணால் 30 வரணும். ஆனால் நம் ஒன் பிளஸ் நம் த்ரீன்னு கொடுத்துருக்கோம் லைன் நம்பர் 4ல. அப்போ இதுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன அவுட்புட் இருக்கும் இப்போ பாருங்க. இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன், என்ன அவுட்புட் வருது பாருங்க. இங்கே லைன் நம்பர் 3ஓட அவுட்புட் எங்க இருக்குது, இங்க இருக்குது 10 பிளஸ் 20 30. ஓகே, அப்புறம் வந்து ஒரு எரர் காட்டுது லைன் நம்பர் 4, இங்க பாருங்க ரைட் சைடு லைன் நம்பர் 4, நம் ஒன் பிளஸ் நம் த்ரீ. என்ன எரர்? இதுக்கு பேர் வந்து நேம் எரர். என்ன நேம் எரர்? நம் த்ரீ இஸ் நாட் டிஃபைன்ட், ஹியர் வி ஆர் யூசிங் அன்டிஃபைன்ட் வேரியபிள், வி ஹவ் நெவர் டிஃபைன்ட் த வேரியபிள் நம் த்ரீ. நம் ஒன் இங்கே கொடுத்துருக்கோம் வேல்யூ கொடுத்துருக்கோம், நம் டூ கொடுத்துருக்கோம், நம் த்ரீக்கு நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோமா? இல்லை. அதனால ஒரு எரர் காட்டுது. அப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுறது, ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஒன்று இமேஜின் பண்ணுவோம், நாம வந்து ஒரு டூ வீலர்ல ஒரு ஊருக்கு போறோம், அதாவது ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கிறோம். போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து ஒரு இந்த பைக் வந்து ஒரு பங்கச்சர் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியாது, இடையிலே ஸ்டாப் ஆகும், வண்டியை சரி பண்ணுறது தான் போகும். இதுதான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், அதை சரி பண்ணிட்டு எப்படி போறது அப்படிங்கிறது. ஓகே, இதுக்குதான் நம்ம வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து தப்பு, இதை எப்படி ஹேண்டில் பண்றது? பைத்தானை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி ஒரு தப்பு நம்ம பண்ணோம்னா அந்த எக்ஸிக்யூஷன் என்ன செஞ்சிடக்கூடாது, இடையிலே நின்றக்கூடாது, எக்ஸிக்யூஷன் வந்து அப்படியே கண்டினியூ ஆகணும். அதை எப்படி கண்டினியூ பண்ண வைக்கிறது? அதுக்கு தான் இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பாருங்க, ஒரே ஒரு லைன் தான் இருக்குது, லைன் நம்பர் டூவும் த்ரீயும் வந்து சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்குறோம். லைன் நம்பர் ஒன்னில் என்ன இருக்குது, ஆர்இஜிஎம்ஓ ஈக்குவல் டு இன்புட் வாட் இஸ் யுவர் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு கேட்குது. அந்த ப்ரோக்ராம் ரன் பண்றோம், ஒரே ஒரு லைன் தான். நம்ம லைன் நம்பர் 2வே 3 அனு செஞ்சிரலாம், இக்னோர் பண்ணிரலாம், they are non executable statement, command statements. பட் ரன் பண்ற பாருங்க, வாட் இஸ் யுவர் ரெஜிஸ்டர் நம்பர் கேக்குது. நான் 1001 குடுக்குறேன், 1001 குடுக்குறேன், எரரே வரல. திரும்ப ரன் பண்றேன், நான் வந்து 1001.75 னு குடுக்குறேன். ரெண்டு இன்புட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. Previous input is 1001, current input 1001.75. Now, what error is the error? 1001.75. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல எரர் இருக்கும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத நாம பார்க்கணும். இப்ப அடுத்த ப்ரோக்ராம் பாருங்க, லிஸ்ட் 1 ஈக்குவல் டு, ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றோம், லிஸ்ட் 1 கண்டெய்ன்ஸ் தி வேல்யூஸ் 10 20 30 40 50, அஞ்சு வேல்யூ இருக்குது. லைன் நம்பர் 2ல பிரிண்ட் லிஸ்ட் 1 ஆஃப் 0, லிஸ்ட் 1ல உள்ள இண்டெக்ஸ் நம்பர் 0ல உள்ள வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்றோம். இண்டெக்ஸ் நம்பர் 0ல என்ன இருக்குது, 10 இருக்கு, அதை பிரிண்ட் பண்ணும். இதே இந்த லிஸ்ட் 1 5 கொடுத்தோம்னா இண்டெக்ஸ் நம்பர் 5ல என்ன பிரிண்ட் பண்ணும், நமக்கு ஒரு க்வெஸ்சன் வருது இல்ல, 5 இருக்குதா, 0 1 2 3 4, இண்டெக்ஸ் நம்பர் 4ல 50 இருக்குது, 5ல இண்டெக்ஸ் நம்பர் 5ல ஏதாவது இருக்குதா? சோ இல்லாத இண்டெக்ஸ் நம்பர்ல இருந்து நம்ம டேட்டாவை அக்சஸ் பண்றதுக்கு பைத்தானுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அப்ப பைத்தான் வந்து என்ன
பைத்தான் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்ன சொல்றது பாருங்க, லிஸ்ட் ஒன் ஆஃப் ஜீரோக்கு இங்க டென் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. ஆனா இங்க என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். லிஸ்ட் 5 வந்து லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் லைன் நம்பர் 3ல. ஏன் அவுட் ஆஃப் ரேஞ்ச்? நம்ம கொடுத்த ரேஞ்சை தாண்டி நம்ம டேட்டாவை லொகேட் பண்ண சொல்றோம், அதனால அது வந்து எரர். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கணும், LST equal to 0. LST என்ன இங்க என்ன? LST equal to 0. அப்ப LSTங்கிறது என்ன? நம்ம முதல்ல அத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இதுல உள்ள எரர் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப LST equal to 1 னா ரைட் சைடுல நான் அப்படிங்கறேன், LST equal to 0. அது என்ன டைப்னு தெரியணும், நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், டைப் னு யூஸ் பண்ணுவோம். அது தெரிஞ்சு டைப் வந்து இன்டிஜர் அப்படின்னு தெரிஞ்சு இன்டிஜர் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ இங்கே பாருங்க லைன் நம்பர் 2ல LST டாட் அப் அண்ட் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்தோம்னா அப்பண்ட்ங்கிறது என்ன பண்ணும், ஒரு வேல்யூவை ஆட் பண்ணும். அப்பண்ட்ங்கிறது ஒரு வேல்யூவை ஆட் பண்ணும். எந்த இடத்துல வேல்யூவை ஆட் பண்ணும், ஒரு லிஸ்டில் வேல்யூவை ஆட் பண்ணும். ஆனால் நமக்கு LSTங்கிறது என்ன, ஒரு இன்டிஜர் இங்கே டைப் பார்த்துட்டோம், ஏன்னா ஒரு இன்டிஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். இதே ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் பார்க்குறோம், LST 1ங்கிறது என்ன, ஒரு லிஸ்ட்டு, அது வந்து என்ன ஒரு லிஸ்ட். ஆனா லிஸ்ட்ல போய் நம்ம டேட்டாவை ஆட் பண்ணலாம். ஆனா இங்க என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு இன்டிஜர்ல போய் ஒரு அப் அண்ட் 10 ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இன்டிஜர்ல போய் நம்ம ஆட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ண என்ன வரும், ஒரு எரர் வரும். இது என்ன டைப் ஆஃப் எரர், ஆட்ரிபியூட் எரர். என்ன ஆட்ரிபியூட் எரர், இன்டிஜர் ஆப்ஜெக்ட்டுக்கு அப் அண்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வந்து கிடையாது, ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ், ஒரு எரர் மெசேஜ் நமக்கு கொடுக்கும். நம்ம நிறைய எரர் பார்த்துருக்குறோம், என்னென்ன எரர் பார்த்தோம், நேம் எரர் பார்த்தோம், வேல்யூ எரர் பார்த்தோம், ஆட்ரிபியூட் எரர் பார்த்து இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாருங்க இந்த ப்ரோக்ராம்ல ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. என்ன எரர், என்ன ப்ராப்ளம் இதுல, 5/0 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். 5/0 என்ன வருது பாருங்க, எந்த நம்பரையும் ஜீரோவால டிவைட் பண்ண கூடாது. இதை நம்ம என்ன எரர்னு சொல்லணும்னா ஜீரோ டிவிஷன் எரர், ஜீரோ டிவிஷன் எரர் அப்படின்னு நம்ம சொல்றோம். எந்த ஒரு நம்பரையும் ஜீரோவால டிவைட் பண்ண கூடாது. எந்த நம்பர் இப்ப நான் 15/0 கொடுத்தாலும் இதே எரர் வரும். சோ இது வந்து ஒரு எரர். அப்ப டிஃபரண்ட் டைப் ஆஃப் எரர்ஸ் வந்து இருக்குது. இப்ப இந்த ப்ரோக்ராம்ல பாருங்க, details equal to regn100 student name balaji. இப்ப இந்த details ங்கிறது என்ன, ஒரு dictionary அப்படி நாம படிச்சிருக்கோம். இதுல நம்ம details சொல்லி regn அப்படிங்கற ஒரு key கொடுத்தா அந்த கீயோட வேல்யூ வந்து இங்க வரும். கீயோட வேல்யூ வந்து இங்க வந்து 1001 னு வரும். அதே மாதிரி நம்ம s name details regn போல s name கொடுத்தா balaji னு வரும். இங்க details age னு கொடுத்தா ஏஜிங்கே நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோமா, அங்க கீ டிஃபைன் பண்ணிருக்கோமா இல்ல, அப்ப ஒரு எரர் வருது. என்ன எரர் வருது பாருங்க, கீ எரர். ஏஜினே ஒரு கீ நம்ம கொடுக்கல, ஒரு இல்லாத கீயை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு நாம ட்ரை பண்றோம், அதனால இங்க வந்து எரர் காட்டுது. ஸோ இந்த மாதிரி நிறைய எரர் இருக்குது. இந்த எரரை எப்படி ஹேண்டில் பண்றது, இப்ப பாருங்க நெக்ஸ்ட். இது வந்து ஒரு எரர் தான், ஒரு லைன் தான். எஃப் ஈக்குவல் டு ஓபன் முருகன் டாட் டிஎக்ஸ்டி. டிஎக்ஸ்டி ஃபைலை வந்து எப்படி கிரியேட் பண்றது உங்களுக்கு தெரியும். இப்போ சிம்பிள் தான், நோட்பேட் இருக்குல்ல, நோட்பேட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம். அதை டிஎக்ஸ்டி ஃபார்மில் தான் பண்ணணும். இப்போ நான் முருகன் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலே நான் கிரியேட் பண்ணலை, ஒரு இல்லாத ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். சப்போஸ் இது இருந்தால் ஓப்பன் ஆயிடும், இல்லைன்னா என்ன பண்ணும், எரர் காட்டும். இருந்தால் எரர் காட்டாது. பார்த்தீங்களா என்ன சொல்லுது பாருங்க, நோ ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர், no such file or directory. Murugan.txt ne or file kedaadu, illa adha file ni eppadi open pannalam appdi solrudhu. Appa nalla thirumba paarenga, nama nariya error paathirukkom. Appa andha program paarenga,
உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இந்த எரர் தெரியும். இந்த எயித்து எக்ஸசைஸ் 8 வந்து ஏ இன் ரேஞ்ச் 11 கொடுத்துருக்குறோம், லைன் நம்பர் 2 பிரிண்ட்னு கொடுத்துருக்குறோம். இது என்ன எரர் காட்டுது பாருங்க, இன்டென்டேஷன் எரர். என்ன பண்ணிருக்கணும், உங்க லெஃப்ட் மோஸ்ட் வந்து இன்டென்டேஷன் விட்டுருக்கணும். இன்டென்டேஷன் விட்டுருக்கோமா, இப்போ நான் போடுறேன், இப்போ எரர் வராது, இப்போ வந்து என்ன செய்யும் எரர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எரர் இருக்குது. நான் திரும்ப அங்கே பார்க்குறேன், முதல்ல இருந்து வர்றேன். இங்கே லைன் நம்பர் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நாம பார்த்த எக்ஸப்ஷன் கேண்டிங்ல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லைன் நம்பர் 4 ஒரு இல்லாத வேரியபிள், டிஃபரன் வேல்யூவே கொடுக்காத ஒரு வேரியபிள் நம்3 இருக்கு, அதை நாம யூஸ் பண்றோம், அது எரர் காட்டு. நம்3 இஸ் நாட் டிஃபைன்ட் சொல்லுது. இங்க பாக்குறோம் அடுத்த ப்ரோக்ராம்ல பாக்குறோம், இது வந்து ஒரு இன்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கிறோம். நம்ம என்ன இன்புட், என்ன இன்புட் கொடுக்கணும்னா இன்டிஜரா தான் கொடுக்கணும். ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கொடுத்தா என்ன எரர் வருது அப்படின்னு நம்ம பாக்குறோம். 1001.5 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எரர் வரும். ஒரு ஃப்ளோட்டிங்கா கொடுத்தா என்ன எரர் வருது பாருங்க, வேல்யூ எரர். அது நோட் பண்ணிக்கணும் என்னென்ன எரர்லாம் வருது பாக்கணும். இங்க பாருங்க, இண்டெக்ஸ் நம்பர் 5 வேல்யூவே இல்லை, 0 to 4 தான் இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் நம்பர் 5 உள்ள டேட்டா எலமெண்ட்டை நம்ம அக்சஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ என்ன எரர் வருது, இண்டெக்ஸ் எரர், லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ இந்த மாதிரி எதுக்காக நான் இதை திரும்ப நான் ரிவைஸ் பண்றேன்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எரர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக நான் இதெல்லாம் காட்டுறேன். லைன் நம்பர் 1 பாருங்க, LST equal to 0. ஒரு இன்டிஜரை நம்ம ஸ்டோர் பண்றோம் LST-ல. ஒரு இன்டிஜர்ல போய் நாம ஒரு வேல்யூவை ஆட் பண்ண முடியாது. அப்பனோட பர்பஸ் என்ன, ஆடிங் டேட்டா, ஒரு டேட்டாவை ஆட் பண்ண முடியாது. இதுல ஆட் பண்ண முடியும், ஒரு லிஸ்ட்ல தான் ஆட் பண்ண முடியும். இன்டிஜருக்கு அப்பன்னே ஒரு ஆட்ரிபியூட் கிடையாது. அதனாலதான் என்ன எரர் வருது, ஆட்ரிபியூட் எரர்னு வருது. ஸோ அப்பன்ங்கிறது ஒரு ஆட்ரிபியூட், ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஒரு மெத்தட். இன்டிஜருக்கு அந்த அப்பன்னே கிடையாது, அதனால இந்த எரர் வருது. இங்க பாத்தீங்களா, பிரிண்ட் 5 by 0. நான் ஏற்கனவே சொன்னேன், அத நான் ஏன் டைப் பண்ணி காட்டுறேன். எந்த நம்பரா இருக்கலாம், 10 by 0 4 னு கொடுத்தா எந்த ப்ராப்ளம் இல்ல. ஆனா 10 by 0 கொடுத்தா என்ன வருது, எரர் வருது. என்ன எரர், 0 டிவிஷன் எரர். எந்த நம்பரையும் 0 வர டிவைட் பண்ண கூடாது, பண்ணா என்ன எரர் வரும்னா 0 டிவிஷன் எரர் வரும். நெக்ஸ்ட் போறோம், இங்க பாக்குறோம் ரெண்டு கீ டிஃபைன் பண்ணிருக்கோம் அந்த டிக்ஷனரியில, ஆர்இஜிஎன்ஓ எஸ் நேம் சொல்லி. சோ லைன் நம்பர் 2 ஆர்இஜிஎன்ஓ உடைய வேல்யூவை பிரிண்ட் பண்றோம், லைன் நம்பர் 3 ஏஜோட வேல்யூவை பிரிண்ட் பண்றோம். சோ ஏஜ்ங்கற ஒரு கீயே கொடுக்கல, இல்லாத ஒரு கீயோட வேல்யூ நம்ம எடுக்க முடியுமா, வராது. அதனால தான் என்ன எரர் காட்டுது பாருங்க, 1001 னு காமிச்சிருச்சீங்க. 1001ங்கிறது என்ன, வேல்யூ ஆஃப் தி கீ ஆர்இஜிஎன்ஓ, பட் வந்து ஏஜ் னு ஒரு கீயே கொடுக்கல, அதனால தான் கீ எரர் னு காட்டுது. என்னது, இன்டென்டேஷன் எரர், அதனால எரர் காட்டும். ஒரு லூப்பு, ஃபார் லூப்பு காலத்துல எப்படி இருக்கிறதோட பார்ட் வந்து இன்டென்டேஷன் கொடுக்கல, அதனால இதுல இன்டென்டேஷன் எரர்னு காட்டும். அந்த இன்டென்டேஷன் ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யும், அது வந்து கரெக்ட் பண்ணி. ஓகே, இப்போ நாம வந்து நிறைய எரர் இருக்கு, எரர் எப்படி ஹேண்டில் பண்றது. ஒரு பைத்தான் வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம், நிறைய எரர் வந்ததுன்னு சொன்னா அது ஸ்டாப் ஆகிடக்கூடாது. ஒரு பைக்ல போயிட்டு இருக்கிறோம், வண்டி பங்கர் ஆகிட்டுன்னா நினைச்சிக்கக்கூடாது, வண்டி ஸ்டாப் ஆகிடக்கூடாது, வண்டியை சரி பண்ணிட்டு நம்முடைய ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகும். அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதுக்கு தான் பைத்தான்ல ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க, ட்ரை அண்ட் எக்ஸெப்ஷன். எக்ஸாம்பிளுக்கு இங்க பாக்குறோம், இந்த ட்ரைக்குள்ள ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்த லைன் நம்பர் 5 பாருங்க, பிரிண்ட் ஏ பிளஸ் சின்னு கொடுத்துருக்கோமா, ஏக்கு வேல்யூ 10 கொடுத்துருக்கிறோம், பிக்கு 5 கொடுத்துருக்கிறோம். ஆனா எதை ஆட் பண்றோம், ஏ பிளஸ் சி சொல்லி. சிங்கிறது என்ன, ஒரு அன்டிஃபைன்ட் வேரியபிள், இல்லாத வேரியபிள் ஆட் பண்ண சொல்றோம். பைத்தான் இப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பாருங்க, நம்ம ஏற்கனவே இப்படி கொடுத்ததுக்கு வந்து என்ன எரர் வந்துச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணுதுன்னா,
இந்த ட்ரை பிளாக்ல கூட ஏதாவது ஒரு எரர் வந்ததுன்னா எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆகாது. ஆனா இங்க எரர் வரும்போதுன்னா எக்ஸப்ட் பிளாக்குக்கு அப்புறம் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த மெசேஜ் கிடைக்கும். நம்ம என்ன மெசேஜ் கொடுத்துருக்கிறோம், அண்ட் எரர் ஹேஸ் அக்கர்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும். அண்ட் எரர் ஹேஸ் சொல்லி இப்படிதான் எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங் ஹேண்டில் பண்ணணும். ஸோ ப்ரோக்ராம்னுடைய எக்ஸிகியூஷன் வந்து என்ன ஆகாது, ஸ்டாப் ஆகாது. வண்டி பஞ்சர்னா நம்ம என்ன செய்வோம், ஒரு மெக்கானிக்கை பார்த்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நம்ம கண்டினியூ பண்ணுவோம்ல. அதே மாதிரி இங்கே நாம அதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேயா, அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், ட்ரை எக்ஸப்ஷன். வேற எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்கே பார்க்குறோம், நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எரர் பார்த்தோம் இன்னைக்கு, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், நேம் எரர் பார்த்தோம், ஜீரோ டிவிஷன் எரர் பார்த்தோம், சிண்டெக்ஸ் எரர் பார்த்தோம், டைப் எரர், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எரர் இருக்கு. ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு பார்க்ல எந்த ஒரு எரரும் வரலாம். எந்த எரர் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எரர். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, எந்த எரர் வந்தாலும் இந்த இப்படி மட்டும் கொடுத்தோம்னா எந்த எரர் வந்தாலும் இந்த பிளாக்குக்கு வந்துடும், அண்ட் எரர் கேஸ் அக்கார்டுன்னு சொல்லி வந்துடும். ஆனா ஒவ்வொரு எரரையும் நம்ம தனித்தனியா ஹேண்டில் பண்ண வைக்கலாம். அதுதான் இந்த எக்ஸப்ஷன் 10 ப்ரோக்ராம். என்ன பண்ணுது பாருங்க, இந்த வைல் நம் அதெல்லாம் நீங்க மறந்துங்க, ஒரு லூப் குள்ள வருது. இந்த ட்ரை பிளாக் தான் இருக்குது. இதுல ஒரு ஜீரோ டிவிஷன் எரர், இந்த நாலு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ட்ரை பிளாக் குள்ள இந்த நாலு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, லைன் நம்பர் 6, 7, 8, 9. இந்த நாலு லைன்ல ஏதாவது எரர் இருந்ததுன்னு சொன்னா அது நேம் எரரா இருந்தா லைன் நம்பர் 10க்கு வந்துடும். வேரியபிள் நாட் பிரசன்ட், வேரியபிள் நாட் பிரசன்ட். ஒரு அன்டிஃபைன்ட் வேரியபிள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைன் நம்பர் 9ல நம் த்ரீ கொடுத்துருக்கோம். அதனால இந்த ப்ராப்ளம் இல்லை. இல்லாத வேரியபிள் கொடுத்தனா இங்கே வந்துடும். ஜீரோ டிவிஷன் எரர் வந்ததுன்னா லைன் நம்பர் 11க்கு வந்துடும். கிராமட்டிக்கல் எரர் இருந்ததுன்னா லைன் நம்பர் 12 வந்து எக்ஸப்ட் பிளாக்கு வந்துடும். டைப் எரர், டேட்டா டைப்ல ஏதாவது தப்பு நடந்ததுன்னா இங்கே வந்துடும். லைன் நம்பர் 14 என்ன கொடுத்துருக்கோம், இதில் எதுவுமே மேட்ச் ஆகலன்னா இங்கே வந்துடும். ஃபைனலிங்கிறது என்னன்னு சொன்னால், என்ன எரர் இருந்தாலும் சரி இந்த டன், இந்த ஃபைனல் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். அது கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். தப்புனா அது நேம் எரராக இருக்கலாம், ஜீரோ டிவிஷன் எரராக இருக்கலாம், சிண்டெக்ஸ் எரராக இருக்கலாம், டைப் எரராக இருக்கலாம், பிரிண்ட் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து இங்கே வந்துடும். இப்போ என்டர் ரன் பண்ணுறேன், என்டர் டிவைடெட் நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன், அப்புறம் நான் ஜீரோன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், லைன் நம்பர் 8ல, லைன் நம்பர் 8ல என்ன பண்ணு பாருங்க, அதை டிவைட் பண்ணுது. ஃபைவ் ஜீரோவால் டிவைட் பண்ணும். அது என்ன எரர், நாம டிஸ்கஸ் பண்ணது தான் ஜீரோ டிவிஷன் எரர். அதனால தான் எங்கே போயிருது, இந்த லைன் நம்பர் 10 இக்னோர் பண்ணிட்டு லைன் நம்பர் 11 வந்துடுது, ஜீரோ டிவிஷன் எரர். அதனால தான் நமக்கு என்ன மெசேஜ் கிடைச்சிருக்கு, டிவிஷன் பை ஜீரோ இஸ் நாட் அலவுடு. இங்கே வந்துருக்கு தான் பாருங்க, ஜீரோ டிவிஷன், டிவிஷன் பை ஜீரோ இஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஒரு நம்பரை ஜீரோவால் டிவைட் பண்ணக்கூடாது. திரும்ப வந்து என்ன டிவிடெண்ட்னு கேட்கல, அதுக்கு தான் அந்த ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நான் வந்து 5 கொடுக்குறேன், இங்கே வந்து 3 கொடுக்குறேன், என்ன பாருங்க, த குவாசன் இஸ் 1 வந்துட்டு கடைசியில் டன் கிடைச்சிருச்சு. திரும்பவும் கேட்குது, நம்ம வேரியபிள் ஏதாவது டேட்டா டைப் வந்து நான் இப்போ என்ன கொடுக்குறேன்னா, இங்கே 5 கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் வந்து முத்துன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணும், அப்போ 5 by 3 அப்படின்னு எடுத்துக்கும். முத்து எங்க போய் ஸ்டார் ஆகும், நம் 2 போய். அப்போ 5 வந்து முத்துவால டிவைட் பண்ணலாமா, வேரியபிள் நாட் பிரசன்ட். அது வந்து எங்க போகுது, நேம் எரருக்கு போயிடும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் எரர். அடுத்தால ஒரு நம்பர் கேட்குது, டேட்டா டைப் வரலாம் அல்லது ஆன் எரர். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இதுல வந்து என்ன இன்புட்டை பொறுத்து அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸப்டுக்கு போயிடும். நான் வந்து மொத்தத்தில் இங்கே வந்து இந்த ப்ரோக்ராமில் 5 எக்ஸப்ட் பிளாக் கொடுத்துருக்கேன். எந்த எக்ஸப்ட் பிளாக் போனாலும் ஃபைனலி வந்து எக்ஸிக்யூட் ஆகும், எரரே இல்லைனாலும் ஃபைனலி பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஒரு கரெக்ட் ஃபார்மேட் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ப்ரோக்ராம். இது எல்லாமே நான் நாளைக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். இப்போ நாம் வந்து சிங்கிள் லைனில் வந்து ஒரு எக்ஸப்ட் ஹேண்டில் பண்ணலாம். அது எப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 5.
அப்படின்னா என்ன செய்யும், இந்த எரர் மெசேஜ் வர வைக்கலாம். அது எப்படி வர வைக்கிறோம்னு சொன்னால், அதுக்கு ரைஸ்க்கு கொடுத்து எக்ஸப்ஷன் ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், எக்ஸ் சுட் நாட் எக்ஸிட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி, அந்த நம்பர் வந்து ஃபைவ்க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி. ஃபைவ்க்கு குறையா இருந்தால் ப்ராப்ளம். இது எந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணலாம்னா, சப்போஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி இடங்களில் ஒரு கண்டிஷன் செக் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்டுடைய மேக்ஸிமம் மார்க் வந்து நிறைய கோர்ஸுக்கு வந்து 100 மார்க்ஸ் தான். அப்போ நம்ம மார்க் என்டர் பண்ணும்போது 100 into 10 கொடுத்தா அது தப்பு, எந்த ஸ்டூடெண்ட்டுமே 100 and 10 வாங்க முடியாது, ஏன்னா மேக்ஸிமம் மார்க்கே 100. அந்த மாதிரி இடங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா, இஃப் மார்க் கிரேட்டர் தென் 100னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். பாருங்க, இதை ரன் பண்றேன். இதுல வந்து ஒரு எரர் இல்ல, x greater than 5, x should not exceed. ஸோ நீங்கள் இதில் ஸ்க்ரீன் டிஸ்பிளேல வச்சுட்ட ப்ராப்ளம் இருக்குது, நான் கரெக்ஷன் பண்ணேன். இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். லினக்ஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது, விண்டோஸில் பண்ணிங்கன்னா இந்த மெசேஜ் வரும். ஏன் இந்த மெசேஜ் வருதுன்னா, இந்த அசெப்ட் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுறோம்னா, லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே வந்து முருகன் டெக்ஸ்ட் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோம்ல, அது இல்லைன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வரும். அந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வர்றதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் வந்து இது. ஸோ இதை வந்து நம்ம ஃபைல் ஹேண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், இதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். உங்க எல்லாருக்குமே இப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கான்செப்ட் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்னு சொல்லுங்கள், சார்ட்லேருந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.